ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா சிஸ்டர்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இனி சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க பெல் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் என்ன ஹேர் பேக் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஹேர் கலர் மாறும் இளநறியும் கம்மியாக ஆரம்பிக்கும் நேச்சுரலாகவே கருமையான முடி வளர ஆரம்பிக்கும் இன்றைக்கி நான் காட்டப்போகிற பேக் இன்ஸ்டன்ட் இந்த பேக்கை நீங்கள் ஓவர் நைட் விடணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது நாங்கள் பர்சனலாக ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஹென்னா பேக் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ரொம்பவே நல்லா இருக்குன்னு இந்த ஹென்னா பேக் போடுறப்போ உங்களுக்கு முடி ரொம்பவே ஷைனிங்காகவும் நல்லா புஷ்ஷியாகவும் ஆகும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் டீத்தூள் போட்டு வச்சுருக்கேன் ஹென்னா மிக்ஸை நீங்கள் ஓவர் நைட் விடணுன்னு அவசியம் இல்லை இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஹென்னை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே அப்ளை பண்ணலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெட்டு பார்க்க நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நாலு கிராம நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் அந்த மிக்சர் தான் இது இந்த மிக்ஸையும் நம்ம வந்து அந்த கொதிக்கிற டீத்தூள் தண்ணியில் போட்டணும் இதுவும் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதி வரணுங்க உங்களுக்கு எவ்வளோ நல்லா கலர் மாறுதுன்னு தெரியும் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு இரும்பு கடையை எடுத்துருக்கேன் அதில் நான் என்ன போட்டுக்கிறேன் உங்கள் முடிக்கு தேவையான அளவு என்ன எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் டீ தூள் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது அந்த டீ போட்டரை கிராஜுவலாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் ஆறு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் அது கூட இந்த மாதிரி நல்ல டீ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனோடனே நான் இப்போ ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இப்போ இதை ஒரு மூடி போட்டு டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் டூ ஹார்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது கலர் நல்லாவே மாறி கொஞ்சம் அந்த பிளாகிஷாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்போ இது நீங்கள் ஓவர் நைட்டும் விடலாம் உங்களுக்கு வேணும்னா டைம் இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கங்க இப்போ அடுத்தது நான் அவரி இலை பொடி எடுத்திருக்கேன் இது எல்லா நாட்டு மருந்து கிடையிலையுமே கிடைக்கும் ஃபிஃப்டி கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வருது அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது நான் ஆன்லைன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல க்ரீன் கலராக இருக்கணும் அப்போ தான் நல்ல கலர் பிடிக்கும் இப்போ நான் ஆறு ஸ்பூன் ஹென் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இதை வந்து நான் மூணு ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் ஆறு ஸ்பூன் ஹென்னாக்கு மூணு ஸ்பூன் அவரி பொடி சேர்த்திருக்கேன் அதாவது டூ பஸ் ஒன் ரேஷியோவில் நான் சேர்த்திருக்கேன் நான் யூஸ் பண்ணியிருக்க ஹெனா பஞ்சாராஸ் ஹென்னா அதோடய பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்னு செக் பண்ணிக்கங்க இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் அப்போ தான் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ ஒழுகாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இந்த ஹென்னா பேக்கை கண்டிப்பாக மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் கிரே ஹேர் நேச்சுரலாகவே ரிவர்ஸ் ஆகும் இளநிற வந்து கருமியாகும் இது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு பிளெயின் வாட்டரில் தான் அன்றைக்கி வாஷ் பண்ணணும் ஹேரை ஹென்னா போட்டுட்டு அன்றைக்கி கண்டிப்பாக ஷாம்பூ போட்டு தலை குளிக்காதீங்க இப்போ ஃப்ரைடே இந்த ஹென் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரைடே வந்து ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம் வாட்டர் வாஷ் மட்டும் அதுக்கப்புறம் சாட்டர்டே ஒரு நாள் விட்டுட்டு சண்டே நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் பண்ணிட்டு வரப்போ உங்கள் முடி கருமையாகிறது நீங்களே கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ